भवीतिनमुर्ध्वपुण्ड्रवन्तम् स्वजगत्पुण्यफलम् प्रदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्कुरुपरम्पराये नमः. இதுல தேவதாதிகரணத்துல சித்தாந்த சூத்திரத்தை சேவிச்சுட்டோம். ததுபிரதி பாதராயண சம்பவா, மனுஷர்களை காட்டிலும் வேறுபட்ட அவ மேல இருக்கக்கூடிய தேவதைகள், அவளுக்கு கூட இந்த பிரம்மோபாசனமானது சம்பவிக்கும். ஏன் அப்படின்னாக்க, அர்த்தித்வம் சாமர்த்தியம் இது ரெண்டுமே அவளுக்கு வரும் அப்படின்றத விளக்கமா நேற்று சேவிச்சோம். அடுத்தது இவ ஆக்ஷேபம் பண்றார். இது வந்து தேவதைகளுக்கு உடம்பு உண்டு, இந்திரியம் உண்டு, பலப்பிரதத்துவம் உண்டு, இத மாதிரி எல்லாம் சொல்றீங்களே, இது எப்படி பொருந்தும்? காரணம், இவ பாரத தேசம் நித்தியப்படி எவ்வளவோ பேர் யாகம் பண்றா, இன்னைக்கு இல்ல அவா காலத்துல எவ்வளவு பேர் யாகம் பண்றா, ஒரே யாகத்தை 100 பேர் பண்ணினாலும் வச்சுக்கோங்க, ஒரே சமயத்துல ஒரே யாகத்தை 100 பேர் பண்றான்னாக்கா, அப்போ இந்த தேவத்தை வந்து உடம்பு இருக்கு இல்லையா, அது எப்படி 100 இடத்துலயும் போகும்? ஏன்னா அங்க கூப்பிடணும், இந்திர ஆகச்ச, அறிவ ஆகச்ச, அக்னி அக்னி ஆவக, இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. ஆஹ்வானம் பண்ணணும், கூப்பிடணும், இந்திரனை கூப்பிடணும், அக்னியை கூப்பிடணும், இந்த தேவதைகள் எல்லாம் கூப்பிடணும். கூப்பிட்டாக்கா அவெல்லாம் வரா. அப்ப வந்தாக்கா 100 பேர் பண்றா யாகம், 100 இதுல யாகசாலைக்கும் அந்த ஒரே தேவதை ஒரே சமயத்துல எப்படி வர முடியும்? ஒரு தேகம் தானே இருக்கு, அந்த தேகத்தை வச்சிருந்து எப்படி வர முடியும்? அதனால அது வர முடியும், அது பொருந்தாதே. ஒரே தேகம் இருக்கு, ஆனா பல இடங்கள்ல யாகம் நடக்கிறது, அத்தனை இடத்துக்கும் வந்து இவனால இந்த தேவதையால எப்படி நடத்தி கொடுக்க முடியும்? அது முடியாதே. அதனால கர்மாவில விரோதம் வந்துருமே, ஒரே சமயத்துல பல இடங்கள்ல பல பேரு ஒரே யாகத்தை பண்றான். அப்போ உடம்பு இருந்ததுன்னாக்க அவளால எப்படி வர முடியும்? ஏன்னா ஒரு இடத்துல தானே போக முடியும், பல இடத்துல வர முடியாதே ஒரே சமயத்துல, ஏன்னா ஒரு உடம்பு தானே இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா அது தப்பு. காரணம், நம்ம புராணங்கள்லாம் சேவிக்கிறோம், அதுல மகர்ஷிகள்லாம் நிறைய உடம்பு எடுத்துக்கிறார், அதெல்லாம் பாக்குறமே, அதனால இங்க தோஷம் இல்லை. தேவதைகளும் சக்திமான்கள், நம்மள மாதிரி ஜனங்கள் இல்லை, தேவதைகள்லாம் ரொம்ப சக்திமான்கள். அவள்லாம் நிறைய தபஸ் பண்ணினா, அதனாலதான் தேவதையா பிறந்தா, அதனால அவளுக்கு நிறைய சக்தி இருக்கு, அந்த சக்தியை கொண்டு அவள் இங்க வரா, அவள்லாம் வரா, அதுல பல உடம்பு எடுத்துக்கிறாவா, அதுல தோஷம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லும். அதுக்கு எம்பெருமானா, சௌபரி முதலானவள்லாம் பல சரீரங்களை எடுத்ததை பார்த்துட்டு இருக்குமே, இந்த விஸ்வபுராணத்துல இருக்கு. இந்த விஸ்வபுராணத்துல பல சரீரங்களை எடுத்துட்டு இருக்கக்கூடிய சௌபரி, சௌபரி மகர்ஷி மகா தபஸ்வி, அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்க லோகத்துல பண்ற சமயத்துல பூமியில உட்காந்து பண்ணினோம்னாக்கா நிறைய பேர் வரா, இடைஞ்சல்லாம் வருது, தடைகள்லாம் வருது, அதனால அவருக்கு இங்க பூமியில பண்றது பிடிக்கல அவர். அதனால அவர் என்ன பண்ண, நிம்மதியா நாம பண்ணணும் தபசு அப்படின்னு சொல்லிட்டு கங்கை நதியின் உள்ள போய் உட்கார்ந்து விட்டார். கங்கா நதின்றது இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம் போனா தெரியும், பயங்கர பிரவாகம் இருக்கும், இப்பெல்லாம் குறைவாதான் இருக்கும். ஜூலை ஆகஸ்ட்லாம் போயிட்டா மழை காலம் வடக்க எல்லாம் மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டும், அதுல நிறைய ஆழம் வரும். அதுல அரியன் வந்து 2014 போயிருந்தேன், ஆகஸ்ட் மாசம் செப்டம்பர் மாசம்லாம் அங்க இருந்தேன், நல்ல பிரவாகம் சொல்லுவா, கங்கா ஸ்நானம் துங்கா பானம் அப்படின்னு சொல்லுவா. கங்கையில ஸ்நானம் பண்றதும் துங்கபத்ராவில தீர்த்தம் சாப்பிடுறதும் நல்லா இருக்கும், ஸ்நானம் பண்ணா அது உடம்புக்கு நல்லதா இருக்கும், அவ்வளவு வேகமா வரும், உடம்புக்கு இதமா இருக்கும், அதை பார்த்திருக்கோம். அதே அக்டோபர் மாசம் நவம்பர் மாசம் என் போயிருந்தேன், அப்ப போனாக்கா ஜலமே இல்லை, குறைவான ஜலம், பளிங்கு மாதிரி இருந்தது, அதுல சுகமா தீர்த்தா மட்டும் வந்தோம். அது
அதாவது மார்கழி மாசமும் இன்னமும் ஞாபகம் எனக்கு. அவ்வளவு குளிரும் எல்லாம் இது பண்ணணும். எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி கங்கையில ரொம்ப ஆழம், அந்த ஆழமான கங்கையில அடியில உட்கார்ந்துட்டு தன்னுடைய தபோபலத்தினால உள்ள தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். மூச்சு விட முடியுமா அப்படின்னா கேள்வி கிடையாது, ஏன்னா அவ சக்தியினால. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னாக்க, இது கதை சொல்றதுன்னா என்னன்னு தெரியல, இவ வந்து ஒரு மத்ஸ்ய ராஜன், மீனவ ராஜன், மீன்களுடைய ராஜா அவன் வரான். அவனை சுத்துற மீனவ ராணிகள், அந்த ராஜா அவனுடைய ராணிகள் எல்லாம் வரா. அந்த ராஜா ராணிகள் அவனை சூழ்ந்துட்டு மீன் குஞ்சுகள் எல்லாம் கொஞ்சம் அவைகள் எல்லாம் வருது. எல்லாத்தையும் இவர் பார்த்துட்டு இருக்கார். அதுக்கெல்லாம் ஆனந்தமா ராஜா முதல்ல போறான், மீனவராஜன் பின்னாடி ராணிகள் போறார், சுத்துவர குழந்தைகள் எல்லாம் போறது. இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஆசை வந்துருக்கு, நாமளும் இதை மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், நமக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம், ராணிகள் குழந்தைகள் எப்படி ஆனந்தமா கழிக்கலாம், நாமளும் போலாமே அப்படின்னு அவருக்கு வந்துடுறது. இதான் இந்த பிரகிருதி மாயான்றது. பிரகிருதி சம்பந்தம் வந்துருத்தோம்னா எப்படி ஆளை மயக்கிடும். அதனால அவர் என்ன பண்றாருனாக்க, எழுந்து வர வந்து குஷனாபன் ஒரு ராஜா அவங்கிட்ட போற. அவனுக்கு 50 பொண்கள் இருக்கா, எல்லாம் அழகுகள் அழகிகள், அப்படிப்பட்ட அழகிகள். இவர் போய் கேட்கிறார் தொண்டு கிழவர், ராஜாவே எனக்கு உன்னுடைய பொண்கள்ல ஒரு பொண்ணை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார். ராஜாவுக்கு பயமா இருக்குது, கொடுக்குறேன்னு சொன்னாலும் மனசு கஷ்டமா இருக்குது. கிளைய வளர்த்து கடவுள் பொண்ணு கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி குழந்தை அப்சரஸ் மாதிரி இருக்கா அவெல்லாம், அவ வளர்த்து மாதிரி ஒரு தொண்டு கிழவர்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும். அதனால பயம், கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ரிஷி கிட்ட பயம், சபிச்சிருவேறேன்னு பாக்குறான் ராஜா. இங்க பாரு, குழந்தைகள் விஷயத்துல நான் எப்படி தலைய முடியும், அவ சுவாதந்திரம் தான் முக்கியம், அவ ஆசைப்பட்டா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுற ராஜா. இவன் அதானே, நான் குழந்தைகளை போய் பாக்குறேன், நேர குழந்தைகள்கிட்ட போயிடுறது, போயிட்டு என்னை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அந்த அத்தனை ராஜகுமாரிகளும் பார்த்துட்டு நான் தான் பண்ணிப்பேன் போட்டி போடுறான். ராஜா பார்க்கச்சே தொண்டு கிழவரா தெரிகிறார், அதே இந்த ராஜகுமாரிகள் பார்க்கச்சே ராஜகுமாரன் மாதிரி அற்புதமா தனக்கு லோகத்தை எடுத்துட்டு வருவார். இதை பார்த்த உடனே ராஜா கிட்ட வந்து நீயே உன் குழந்தைகள்கிட்ட கேளு அப்படிங்கிறார் ரிஷி தொண்டு கிழவரா வந்து. ராஜா வந்து கேட்கிறார் குழந்தைகள்கிட்ட, ராஜகுமாரிகள் சொல்ற, அப்பா நான் தான் பண்ணிப்பேன், நான் தான் போட்டி போடுறதுங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, 50 குழந்தைகளும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறது, கொஞ்ச நாள்ல சரி தம் பொண்ணை பார்த்துட்டு வரலான்ட்டு வர்றார் ராஜா. வந்த அக்கா முதல் பொண்ணு சொல்றா, எங்க ஆதிகாரம் எனக்கு வந்து பேர் விட்ட மாளிகை கட்டி வச்சிருக்கார் பாரு, எங்க ஆதிகாரம் என்னோடையே இருக்கார், நான் வேற தங்கைகள் தான் போக மாட்டேன்ற, அதனால தங்கைகள் நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது பொண்ணும் அதே வார்த்தை, மூணாவது பொண்ணும் அது, எல்லா குழந்தைகளும் அப்படியே சொல்ற, தனியா மாளிகை கட்டி கொடுத்துருக்க, எப்பொழுதும் எங்களுடைய இருக்க, எங்கேயும் போறதில்லை, 50 ரூபாய் எடுத்துட்டு, அதுவும் ராஜகுமாரால் மாதிரி அழகா இருக்காரு அவர், அந்த மாதிரி சந்தோஷமா இவனை தப்ப ராஜா வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிடுறாரு. இவர் நன்னா இதை பண்ணின்றார், ஒவ்வொரு குழந்தைகள் ஒவ்வொரு ராஜகுமாரிகிட்டையும் 4 குழந்தைகள் பிறக்கிறது, 200 குழந்தைகள். அதெல்லாம் பார்த்தோம்னா ஆனந்தமா இருக்கு. அந்த சமயத்துல ஒரு பொறிதட்டுறது, ஐயோ இவ்வளவு நாள் நம்ம ஏமாந்து போயிட்டோமே, இப்படி நம்ம வந்து இந்த மாயையில பிரகிருதி சம்பந்தத்துல விழுந்து என் தபசெல்லாம் கெட்டு போயிடுத்து, இவ்வளவு நாள் நான் எதுக்கு நான் போனேன் கங்கைக்குள்ள, ஜலத்து அடியில போய் பண்ணணும்னாக்க எனக்கு எதுவும் கஷ்டம் வராது, இடைஞ்சல் வராதுன்னா போனேன், ஆனா அங்க போய் இதை போய் மயங்கிட்டேனே, கேவலம் ஒரு மீன், அந்த மீனை பார்த்துட்டு நான் ஆசைப்பட்டு இத மாதிரி கல்யாணம் கார்த்திகேயன் வந்து என் ஜீவனத்தை எல்லாம் துவச்சுட்டேனே அப்படின்னு கஷ்டப்பட்டு அந்த ராஜகுமாரிகளுக்கு எல்லாருக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு திருப்பி தபஸ் பண்ணி இதை அடையிறார், மோட்சத்தை அடைகிறார். இப்படி போறது இதை பார்க்கும், இந்த சௌகரிய மகரிஷின்றவர் 50 பொண்களை கல்யாணம் பண்ணிக்கிறார், 50 ரூபத்தை எடுத்துக்கிறார், தன்னுடைய தபசக்தியினால எடுத்துக்கிறார் அவர். அதனால ஒரு ரிஷிகள் தபஸ் பண்ணி அதுல வந்த
சக்தியை கொண்டு இவ ரூபம் எடுத்துக்கிச்சு. தேவதைகள்லாம் சொதக சக்திமான், அதனால அவ வந்து நல்லா எடுத்துக்கலாமே ரூபத்தை, நிறைய ரூபம் எடுத்துக்கலாம், நிறைய யாகத்துக்கு போகலாம். ஒரே சமயத்துல பல பேர் பண்ணக்கூடிய ஒரே யாகத்துல இந்திரனோ அக்னியோ எல்லாரும் போகலாம், போய் ஆனந்தமா அந்த யாகத்தை போய் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டு வரலாம், அபிஷா வாங்கிக்கலாம், அதை கொடுக்கலாம், வரத்தை கொடுக்கலாம், என்ன பலனோ அதை கொடுக்க முடியும். அதனால விரோத கர்மணிச்சு கர்மாவில விரோதம் வந்துருமே அப்படின்னு கிடையாது. அநேக பிரதிபத்தேர் தரிசனார், அநேக பிரதிபத்தி, பிரதிபத்தின்னு அடைகிறது, பல சரீரங்களை அடையிறது, அது தரிசனா. சௌபரி முதலான சக்திமான்கள் இருக்காளே, அவர்களும் ஒரே சமயத்துல பல சரீரங்களை எடுத்துக்கிறா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கமே, அதை நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். எத்தனை புராணங்கள் இதிகாசங்கள்ல எவ்வளவோ வந்திருக்கிறது, அதனால பார்த்துட்டு இருக்கிறதுனால அது தப்பே கிடையாது, இது சரியா தான் சொல்றது. அதனால அவளுக்கு தேகம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் இத மாதிரி பிரவர்த்திக்கிறார் தேவதைகள், அதுல என்ன விரோதம் இருக்குது? அதனால கர்மாவுடைய விரோதம்ன்றதே கிடையாது. பல சரீரங்களை எடுத்துட்டு பல சமய ஒரே சமயத்துல பலர் பண்ணக்கூடிய ஒரே யாகத்துக்கு எல்லாரும் வரலாம் அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு சொன்ன பாருங்க, ஒரு உபாசனம் பண்றோம், மாத்திர நம்ம ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம், ஒரே சமயத்துல எத்தனை பேர் உபாசனம் பண்ணுவா, அக்னிசந்தானம் பண்ணுவா, எல்லா இடத்துக்கும் தான் தேவதை வர. அது வந்து நம்ம கண்ணை பார்க்கலன்றதுனால தேவதை வரலன்னு அர்த்தமா? நமக்கு சக்தி இல்லை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதனால இது விரோதமே கிடையாது. அப்படியே பார்த்தோம், விரோத கர்மணி இது அநேக பிரதிபர்த்தே தரிசனான் கர்மணி யாகாதோ, யாகம் ஹோமம் முதலான கர்மாக்கள்ல விக்கிரகத்வே சதி, விக்கிரகம் இருந்துருத்துனாக்க உடம்பு இருக்குது தேவதைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டா, ஏகசிய ஒத்தனுக்கே, அதாவது ஒரே ஒரு தேவதைக்கு யுகபத்து அநேக யாகேஷு சன்னிதான அனுபவத்து, யுகபத்து யுகபத்துனா ஒரே சமயத்துல, ஒரே தேவதைக்கு யுகபத்து ஒரே சமயத்துல அநேக யாகேஷு, ஒரே யாகத்தை பல பேர் பண்றா, அந்த பல யாகங்கள்ல ஒரே சமயத்துல ஒரே தேவதைய எப்படி போக முடியும்? சன்னிதான பக்கத்துல போய் நிக்க முடியாதே, அதனால அனுபவத்தே அது பொருந்தாது. ஒரே சமயத்துல அங்க போய் எல்லா யாகத்திலையும் போய் ஒரே தேவத்தை எப்படி போக முடியும் ஒரே சமயத்துல? அதனால விரோத பிரசத்தியதே, யாகாதி கர்மாக்கள்ல விரோதம் வந்துடும். அப்போ இங்க நான் யாகம் பண்றேன், இங்க வந்துட்ட இன்னொருத்தர் யாகம் பண்றாரு அங்க தேவத்தை போல, அப்போ அவர் வந்து செபிப்பேரும் இல்லையோ, அவங்க பண்ண இடத்துக்கு போற நீ ஏன் நான் பண்ற இடத்துக்கு வரல அப்படின்லாம் வருமே, அதனால இது எப்படி அது பிரசத்தியதை இருச்சு விரோதம் வந்துருமே அப்படின்னு. பிரசத்தியதை என்ன? அனிஷ்ட பிரசங்கம், அனிஷ்டம் வந்துருமே அப்படின்னு கேட்டா தன்ன அது கிடையாது. சக்திமதாம் சௌபரி பிரபதினாம், சக்திமான்களான சௌபரி முதலான ரிஷிகள் அவள்லாம் யுகபத்து அநேக சரீர பிரதிபத்தி தரிசனா, யுகபத்து ஒரே சமயத்துல அநேக சரீரம் பல சரீரங்களை பிரதிபத்தி அடைகிறது தரிசனா, அது இந்த மாதிரி புராணங்கள்ல இதிகாசம் பார்த்துதான். ஏன்னா பின்னாடி சொல்ல போறோம் நாலாவது அத்தியாயத்துல, ஒரு முக்தன் மோட்சத்துக்கு போயிட்டான்னாக்கா, சேவை குண்டத்துக்கு போயிட்டாக்கா, அவன் இஷ்டப்படுற மாதிரி ஏகதா பவதி, சிஸ்ததா பவதி, பஞ்சதா பவதி, சப்ததா பவதி, சஹசிரதா பவதி, அவன் இஷ்டப்பட்டா ஆயிரம் உடம்பு கூட எடுத்துக்கலாம், எதனா உபலட்சணம், எத்தனை உடம்பு வேணாலும் எடுத்துக்கலாம். சுவாமி ராஜேஜர் கார் என்ன சார் சுவாமி, அங்க போய் பிரமாணமா நம்ம சொந்த சக்கரம் வச்சுக்கணும் அப்படின்னா சொந்த சக்கரம் வச்சுக்கலாம், ஏன்னா விஸ்வசேனர்கள்லாம் உண்டு, அந்த மாதிரி சொந்த சக்கரம் வச்சுக்கலாம், துவார்பாடம் அழைச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்று வச்சுக்கலாம், நமக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வச்சுக்கலாம், என்ன பகவத் அதீனமா இருக்கும், அந்த மாதிரி உடம்பு எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம், பல உடம்பு எடுத்துக்கலாம், ஒரு உடம்பு வேணா ஒரு உடம்பு வேணால உடம்பே வேண்டாம், சரீரமே வேணாம்னா சரீரம் இல்லாமலே ஞானத்தினாலேயே அனுபவிக்கலாம், அல்லது உடம்பு எடுத்துக்கணும் உடம்பு வச்சுன்னு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையா,
அப்போ உடம்பு எடுத்துக்கலாம். அது என்ன நமக்கு காரியம்? பல்லாண்டு பாடின்னு இருக்கணும், அது ஞானத்தினால பாடலாம், வாயால பாடலாம், கண்ணால பாடலாம், கையால பாடலாம், எப்படி எப்படி எல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஆகவே அங்க எடுத்துக்கலாம், ஒரு முக்தனுக்கு அப்படி அவன் அகர்ம விஷயனா போயிடுறதுனால அங்க போயிட்டா அவனுடைய சங்கல்பானுகுணமா எல்லாம் பார்த்துக்கலாம். அதே இங்க சதசக்தியோ அல்லது புண்ணிய விசேஷமோ அதனால இவ வந்து நிறைய இதை அனுபவிக்கிறா சக்தியை. அந்த சக்தியை கொண்டு பல சரீரங்களை எடுத்துட்டு இவன் பிரவர்த்திக்கலாம், அதனால அது விரோதமே வராது. அதனால கர்மாவில விரோதம் வந்துருமேனு கேள்வி கேட்டான் ஒரு பட்சி, அது வராது. ஏன்னா அநேக பிரதிபத்தியர் தரிசனம் அப்படின்னு மீமாம்சகாலுக்கு பதில் சொன்னார். அவன் மீமாம்சகம் என்ன பண்ணுவான், இந்த சௌபரி பிரபதினு சொன்னாக்கா இதெல்லாம் அர்த்தவாதம், கதையெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவன் சொல்லிவிடுவான். ஆனா நம்ம சித்தாந்தத்துல அது கிடையாது, எல்லாமே ஒத்துண்டுதான் ஆகணும். அவனே ஒத்துன்றிருக்கான், ஸ்மிருதிகள் பிரமாணம், ஸ்ருதிகள் பிரமாணம், ஸ்மிருதி பிரமாணம், ஆச்சாரம் பிரமாணம், எல்லாம் பிரமாணம் ஒத்துன்றிருக்கான். ஆனா தனக்கு தேவையான இடத்துல பிரமாணம், தேவையில்லாத இடத்துல அப்பிரமாணம் விடுவான் மீமாம்சகன். ஆனால் வேதாந்திகளோ எல்லாத்துக்கும் ஒரு அக்ஷரம் கூட அப்பிரமாணம் கிடையாது, எல்லாம் பிரமாணம் சொல்றதுனால நம்ம சித்தாந்தம் சரியா போயிருக்கு இப்படின்னு இந்த ஒரு கேள்வி வந்தது. அதற்கு சமாதானம் சாதிச்சுட்டார். இப்ப அதன் பேர்ல ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னா, சரி கர்மாவோட விரோதம் வராம போட்டோம், பல சரீரங்கள் எடுத்துக்கிறான், அதனால ஒரே சமயத்துல பல யாகங்கள்ல போய் அன்வயிக்க முடியும், ஆயுஷம் வாங்கிக்க முடியும், பழத்தை கொடுக்க முடியும்னு சொல்றதை ஒத்துக்கிறோம். ஆனால் வேத ரூப சப்தம் இருக்கே, சப்த ரூபமான வேதம், அதுல விரோதம் வந்துருமேன்னு பாக்ஷேபம். வேதம் நித்தியமானது அப்படின்னுட்டு எல்லாரும் ஒத்துண்டு இருக்கோம். அது எப்படிப்பட்டது நித்தியம்ன்றது அடுத்த சூத்திரத்திலேயோ அடுத்த சூத்திரத்தை சொல்ல போற, அடுத்த சூத்திரம் அதுக்கு அடுத்த சூத்திரத்தை பாதிக்க போற. வேதம் நித்தியமானதுன்றதுல எல்லாரும் ஒத்துக்கிறார். நையாயகன் மாத்திரம் வேதம் நித்தியம் இல்லை, பெருமாள் தான் சிருஷ்டிக்கிற அப்படின்னுட்டு நையாயகன் போறோம். மீமாம்சகனோ வேதாந்திகளோ வேதம் நித்தியம் அப்படின்னு தான் ஒத்துருக்கா. அது எப்படிப்பட்ட நித்தியத்துவன்றது அடுத்த சூத்திரத்தை சொல்லப்போம், அது போகட்டும். இப்ப வேதம் நித்தியமோ இல்லையோ, நித்தியமான வேதம் என்ன சொல்றது? ஐந்திரம் ததி, ஐந்திரம் பயா, இந்திரம் ஏகாச கபாலம், இப்படிலாம் ஐந்திரம் ஏகாச கபாலம்ன்றது இந்திர தேவதை. பதினோரு கபாலத்துல புரோடாசம் இதெல்லாம் வச்சு யாகம் பண்ணணும்னு சொல்றது. இப்போ இந்த வேதமானது இந்திரன் ஒரு தேவதைய நமக்கு காமிச்சு கொடுக்கறது, இந்திரன்கிற ஒரு தேவதைய நமக்கு காமிச்சு கொடுக்கறது, அந்த தேவதையானது யாகத்தை நடத்தி கொடுக்கறது. நம்ம சித்தாந்தத்துல என்ன சொன்னோம், இந்திரன் என்கிற தேவதை பல சரீரங்களை எடுத்துட்டு பல இடத்துல ஒரே சமயத்துல யாகம் நடக்கச்ச போய் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்ப அதை இப்ப கேள்வி கேட்கிறான், மீமாம்சகர் கேட்கிறான். என்ன கேள்வினா, இப்ப இந்திரன்றவன் உடம்பு இருக்குன்னு சொல்லிட்டாக்க உடம்பு எப்படிப்பட்டது? அனித்தியமானது உடம்பு. உடம்பு எல்லா சித்தாந்தத்திலையும் உடம்பு அனித்தியம் அப்படின்னு சொல்லிருக்கோம். உடம்பு அனித்தியம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நாசத்தோட பூரணம் தானே. இப்ப என் உடம்பு, நான் விஸ்வாவது வருஷம் பிறந்தேன், 1965 பிறந்தேன், அதுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு கிடையாது, அதுக்கு முன்னாடி இந்த உடம்பு இல்லை. அப்புறம் விஸ்வாச வருஷம் அது, இப்ப இன்னி பிறந்த இருக்கேன், நாளைக்கு எனக்கு எப்போ தெய்வ சங்கல்பம் எப்போ வருமோ சரியா சங்கல்பம் எப்ப எனக்கு வருதோ அப்போ நான் கிளம்பிட வேண்டியது தானே, அதுக்கப்புறம் என் உடம்பு இருக்காது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் உடம்பு இல்லை, பிறந்த உடனேயும் உடம்பு இல்லை, அப்ப இது போன உடனேயும் உடம்பு இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடியும் உடம்பு இல்லை, போன பிறகும் உடம்பு இல்லை. அப்ப என்ன ஆகும், இப்போ நான் எவ்வளவு நாள் இருக்கணும் அவ்வளவு நாள் தான் என் உடம்பு இருக்கு. நாராயணன்றவன் இருக்கிறது இந்த இப்ப 58 வயசு, 58 வருஷம் தான் இருந்தான், அல்லது நான் எவ்வளவு நாள் இருக்கணும் அவ்வளவு நாள், அதுக்கு முன்னாடியும் இல்லை அதுக்கு பின்னாடியும் இல்லை. வேதமும் நித்தியம், என் விஷயம் லௌகிக விஷயம். ஆனால்
இப்ப இந்திரன் அக்னி விஷ்ணு வாயு இது மாதிரி தேவதைகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வேதம் சொல்றது, நாம சொல்லல. அந்த வேதம் சொல்றது லோகத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் தேவதத்தன் இதெல்லாம் வேற, ஆனால் வேதத்துல சொல்றதெல்லாம் நிச்சயமா தான் இருக்கும். இப்ப இந்திரன் கணக்க உடம்பு உடையவன் சொல்லிட்டாக்கா, இந்திரன் பிறந்த உடனேதான் அவனுக்கு உடம்பு வந்தது. இந்திரன் இறந்துட்டான்னா அவன் காலம் முடிஞ்சுடுத்துனாக்கா அவன் உடம்பு போயிடுது. அப்போ இந்திரன் பிறக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு இல்லை, இறந்தவுடன் அவனுக்கு உடம்பு இல்லை, அதனால நாசவத்துவம் நாசம் இருக்கு. அப்படியானாக்கா இந்த சப்தத்துல வரும் அந்த நித்தியமான சப்தத்துல பிறந்து அழிய போறவனை பத்தி எப்படி சொல்ல முடியும்? நாமளும் என்ன சொல்றோம், இது காலாகாலத்திலையும் ஐந்தர் யாகம் பண்ணணும், இந்திர தேவத்தை வச்சு யாகம் பண்ணணும், அக்னி தேவத்தை வச்சு யாகம் பண்ணணும்னு நாம சொல்றோம். ஆனா வேதமும் நித்தியமானது, நித்தியமான வேதத்துல இந்த உடம்பு கணக்கு சேர்ந்ததுன்னாக்க நித்தியத்துவம் அனித்யத்துவம் ரெண்டும் சேர்ந்துட்டு ஒன்னா, அது வரக்கூடாது இன்னைக்குமே, அது விரோதம் ஆயிடும். ஏன் விரோதம் ஆயிடும்னாக்க வேதத்துக்கே விரோதம் வந்துடுறதே. நித்தியமான வேதமானது அனித்தியமான இந்த, அப்ப இந்திரன் எவ்வளவு நாள் இருக்கானோ அவ்வளவு நாள் தான் யாகம் பண்ண முடியும். இந்திரன் நாசத்தை அடைஞ்சுட்டாக்க யாகமே பண்ண முடியாது. அப்ப யார் பயன் கொடுக்கலாம்? இந்திரன் இப்ப இந்திரன் இருக்கான், இப்ப இந்திரன் இருக்கான், நாம என்ன பண்றோம், யாகம் பண்றோம், அந்த இந்திரனை கொடுத்து யாகம் பண்றோம். கொஞ்ச நாள் அந்த இந்திரன் போயிடலாம், அந்த இந்திரன் போயிட்டாக்க அப்போ நான் எந்த இந்திரனை குறிச்சு நான் யாகம் பண்ணினேனோ அந்த இந்திரன் இப்ப இல்ல, அவன் நாசம் தொலைஞ்சுட்டான். அப்படின்னா யார் எனக்கு பலன் தருவா? ஏன் அந்த வேலையை ஒத்துட்டு இருக்கா? யாகம் பண்ண இந்த ஜென்மாவிலையும் பலன் கிடைக்கலாம், ஜென்மாந்தரத்திலையும் கிடைக்கலாம், பல காலத்துக்களுக்கு அப்புறமா கூட கிடைக்கலாம், அதுல வந்து நெய்த்து சொல்ல முடியாதுன்னு ஒத்துட்டு இருக்கா. அதனால இப்ப இந்திரன்றவன் இப்ப ஒரு இந்திரன், இந்த இந்திரன் என்ன பண்றான்னா நாசத்தை அழிஞ்சுடுறான். என்ன உடம்பு இருக்குன்னு நீ சொல்லிட்டு கேட்கும், நம்மளை பார்த்து அவன் கேட்கிறான், இந்த இந்திரன் ஆனவன் உடம்போட கூடினவன். இந்த உடம்பு அவனுக்கு எப்ப கிடைச்சது? அவன் பிறக்கச்சேதான், பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அவன் இல்லை, பிறந்த உடனே இறந்த உடனே அவன் இல்லை, பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிற காலத்துல தான் அவன் இருந்திருக்கான். அப்ப மாத்திரம்தான் யாகம் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி அவனே இல்லையே, அவனுக்கு உடம்பு இல்லையே. நீங்க சொல்லிட்ட உடம்பு இருக்குன்னா நிச்சயம் அழியும், அது சாவயவம், அது அழிஞ்சு கொடுத்தோம்னாக்க அப்ப என்ன கதி? யாகம் பண்றவாளுக்கெல்லாம் விரோதம் வந்துருமே, வேதத்துக்கே விரோதம் வந்துருமே, அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவ அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான். எத்தனை கேள்வி பாருங்க, இந்திரன்ற ஒரு தேவதை, அந்த தேவதைக்கு உடம்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்களோ, ஒவ்வொரு தேவதைக்கும் உடம்பு இருந்ததுன்னாக்க எப்ப பிறக்கிறதோ அதுக்கு முன்னாடி உடம்பு இல்லை, எப்ப இறக்குறதோ அதுக்கப்புறம் உடம்பு இல்லை, அதனால பிறப்பு இறப்பு நடுவுல ஒண்டிதான் உடம்பு இருக்கு, அது பரியந்தம் தான் அவளுக்கு பிரவர்த்தி. அப்ப அதுக்கு முன்னாடி இந்திரன் இல்லையே, ஆக இந்திரன்றவன் அனித்தியம், வேதமோ நித்தியம், நித்தியமான வேதத்துல வேத சப்தத்துல அனித்தியமான இந்திரனுடைய சம்பந்தம் வந்துருச்சு. அது எப்படி வரும் அது? ஏன்னா நான் வந்து ஒரு தேவதத்தன் பிறந்தான், யக்ஞதாசன் பிறந்தான், நாராயணன் பிறந்தான், கோவிந்தன் பிறந்தான்னு சொல்லல. ஒரு இந்திரன் தேவதை அக்னி தேவதை அப்படின்னு தான் இங்க சொல்லிட்டு இருக்கோம். அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? எப்படி ஆகும்? வேதத்துல நித்தியமும் அனித்தியமும் ஒன்னா சேர்ந்துருச்சோன்னு வந்துடும், அதுக்கு என்ன சமாதானம் சொல்ல முடியும்? அதே மாதிரி இன்னொரு கேள்வி, ஒரு இந்திரன் இருக்கான், அவனை குறித்து நான் யாகம் பண்ண, அந்த இந்திரனுக்கு உடம்பு இருந்து அவன் போயிட்டான், அவன் போயிட்டான்னாக்க எனக்கு யார் பலன் தருவா? அடுத்துக்கப்புறம் திருப்பி யாகம் பண்ண போறான் ஒருத்தன், அவனுக்கு யார் பலன் தருவா? அதனால இதெல்லாம் விரோதம் வர்றதே, இதற்கெல்லாம் என்ன சமாதானம் சொல்றது அப்படின்னு கேள்வி. அதற்கு சமாதானம் ரெண்டு விதமான சமாதானம், அவளை பார்த்து திருப்பி நாம கேட்கறோம், உன் பக்கத்திலையும் தோஷம் வருமே, நீ என்ன சொல்லுவ?
இப்போ வேதமே என்ன சொல்லி கொடுத்தோ பிரீஹி பிரஜேத அப்படின்ட்டு இருக்கு. பிரீஹி பிஹி அஜேதன்னாக்கா நெல் நெல் இருக்குதே அத்தை கொண்டு யாகம் பண்ணணும், ஆக்னேய யாகம் நெல்ல கொண்டு பண்ணு. பசுனா அஜேத ஆடு ஆட்டை கொண்டு யாகம் பண்ணு. எவை அஜேத தத்ராஜி போதி அப்படின்னா இருக்கு. இப்ப தயிரை கொண்டு ஹோமம் பண்ணு, நெல்லை கொண்டு யாகம் பண்ணு, அத மாதிரி பசு பசுனாக்கா ஆடு ஆட்டை கொண்டு யாகம் பண்ணுனா சொல்லியும். இப்ப இந்த ஆடு இருக்கே ஆடோ நெல்லோ, ஆடுன்றது ஒரு ஆட்சி ஒரு சேதனம் ஜீவராசி, நெல்லு யவம் தயிர் அதெல்லாம் அச்சேதனத்தை இருக்கு, இவைகளை கொண்டு யாகம் பண்ணுன்னு சொல்றது. இப்போ இந்த ஆடு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆடு இருந்துதான் இல்லையா? நீ ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும் இல்லை. இந்த ஆடு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆடு இல்ல, ஆட்டோட சரீரம் கிடையாது. அது இறந்த உடனே அந்த ஆட்டோட சரீரம் கிடையாது. அது மாதிரி நெல்லு நெல்லு கழனியில நெல்லை வந்து நம்ம இது பண்றோம், பயிரிடுறோம், அந்த நெல் எடுத்துட்டு வரும். அந்த எப்ப வரும்? முதல்ல ஏர் உழுது நாட்டு நடவு நடுறதுன்னு அதெல்லாம் பண்ணி ஜலம் குச்சி 3 மாதம் கழிச்சுதான் அப்படியே சொர்ணமா நெல் வரும். அதுக்கப்புறம் அந்த நெல்லை வாங்கினது நாம மிஷின்ல குத்துறோம், அரிசி எடுத்துக்கிறோம், அதை சாப்பிடுறோம், இது மாதிரி பண்றோம். அதுக்கப்புறம் அந்த நெல்லும் அழிஞ்சு போயிடும், அதனுடைய காலம் பண்ணி விடுறோம், நம்ம சாப்பிட்றோம், அதனால செலவழிக்க விடுறோம். இப்போ அதுவும் அனித்தியம் தானே? நீ ஒத்துக்கணும், இப்போ மீமாம்சங்களும் ஒத்துக்கணும். எப்படி தேவதைகள்லாம் உடம்பு இருந்தாக்கா அனித்தியம் சொன்னையோ, பிறப்பு இருக்கு இறப்பு இருக்குன்னுட்டு, அந்த மாதிரி ஒரு ஆடோ அல்லது அச்சேதனமான நெல்லோ தயிரோ யவமோ எதுவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் அனித்தியத்தான் உண்டு. அந்த அனித்தியமா இருக்கக்கூடியது வேதத்துல சேர்ந்துருச்சு. நித்தியமான வேதத்துல அனித்தியமான ஆடு பிரீஹி தயிர் இதெல்லாம் சேர்ந்துருச்சோ இல்லையோ? இப்ப அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்ல போற? அங்கேயும் நித்தியம் அனித்தியம்ன்றது விரோதம் சொல்றது. இப்ப இருக்கிற பிரீஹி, அப்ப வேத காலத்துல ஒரு பிரீஹி, இப்ப ஒரு காலத்துல ஒரு நெல்லா? எல்லா காலத்திலயும் நெல் இருக்கு, ஆனா அந்த நெல் இப்ப இல்ல. இன்னைக்கு இருக்கிற நெல் வேத காலத்துல இல்ல, வேத காலத்துல இருந்த நெல் இப்ப இல்ல. அதனால அதுக்கு நீ என்ன சொல்ல சமாதானம்? அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்? வேதம் சொல்லிட்டுதான் நாங்க பண்றோம்னுவான். திருப்பி நாங்க அதை சொல்லலாம் முடியும், வேதம் சொல்லிட்டு நாங்க பண்றோம். இது சாதாரணமான சமாதானம். இங்க அப்படி நாங்க சொல்லல, வேதம் வேற மாதிரி சொல்றது. முதல்ல சப்தம் இருக்கு, அதன் பிறகுதான் வியக்தி வந்தது. ரொம்ப சூக்ஷமான விஷயம், முதல்ல சப்தம் தான் இருக்கு. வாசம் அர்த்தோனு தாவதி அப்படின்னு சொல்லுவார். சப்தத்தை தொடர்ந்து அர்த்தம் போகமே தவிர்த்து அர்த்தத்தை தொடர்ந்து சப்தம் வராது. முதல்ல தேவதத்த அப்படின்னு சொல்லுவோம். தேவதத்தான்னு சொன்னா அது தேவதத்தன் யார் அப்படின்னு நமக்கு தெரியாது. மொத்தம் சொல்லி கொடுக்குறான் தேவதத்தனே எப்படி இருப்பான், அந்த வடிவம் நமக்கு வருது. முதல்ல சப்தத்தை தெரிஞ்சுக்கிறோம், அதன் பிறகுதான் அர்த்தம் வருது. முதல்ல சப்தத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது தான் கிரமம். அது மாதிரிதான் தேவபெருமான் எழுறாரு அப்படின்னு சொன்னா நம்ம சேவிக்கல, இன்னும் நம்ம ஆத்துல உட்காந்துருக்கோம். பெருமாள் புறப்பாடு ஆயிடுச்சுன்ற உடனே நம்ம கண்ணுல மனசுல வந்துடுறார் பெருமாள். ஏன்னா முதல்ல வரதர் தேவ பெருமாள், அதன் பிறகு அந்த பெருமாளுடைய திருமையின் எப்படி இருக்கும் நம்ம ஞாபகம் வந்துடும். இப்போ ரங்கநாதன் சொன்னா இருக்குன்னா அந்த திருமையின் ஞாபகம் வருது, நல்லா சேவிக்கிறவா. இத மாதிரி முதல்ல சப்தம் தான் தோன்ற தெரிகிறது, அதன் பிறகு அர்த்தம். இத மீமாம்சகர் ஒரு மாதிரி சொல்ற, ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம், எதுல அந்த சப்தமானது முடியும் அப்படின்னு கேட்டாக்கா ஒரு வடிவத்துல முடியறதா அல்லது ஒரு உடம்போடு கூடிய வியக்தியில முடியறதான்னு சந்தேகம் வருது. மீமாம்சகாலெல்லாம் என்ன சொல்ற, முதல்ல ஒரு வடிவத்துலதான் வரும். நீங்க எந்த சப்தத்தை உங்ககிட்ட சொன்னாலும் சரி, அவன் வந்தான் இவன் வந்தான்னு சொன்னா எவன் வந்தான் நான் சொல்லணும், அவனோட ஞாபகம் தான் உங்களுக்கு வருது. அந்த இடத்துல அவன் வரல, நான் சொல்லிட்டு இருக்கேன், அவன் வந்தான்னு நான் சொல்றேன், உடனே உங்க மூஞ்சில உங்க மனசுல தெரிஞ்சு விடுறது, இதோ அவன் இவன்.
அவனுடைய உடம்பு எப்படி இருக்கும்? என்ன சாப்பிட்டேன்? நான் கத்திரிக்காய் குழம்பு சாதம் சாப்பிட்டேன். கத்திரிக்காய் குழம்பு சாதம், கத்திரிக்காய்னா என்ன சாது? கத்திரிக்காய் சொல்றது கத்திரிக்காய் எப்படி இருக்குமோ அந்த வடிவம் தான் நமக்கு வருது. வெண்டைக்காய் வடிவம் வராது. வெண்டைக்காய் சொன்னா வெண்டைக்காய் வடிவம் வராது. எந்த வஸ்துவை நம்ம சொல்றோமோ அந்த வஸ்துவனுடைய வடிவம் தான் முதல்ல வருது. அந்த வடிவத்துக்கு அப்புறம்தான் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அர்த்தத்தை நாம பார்க்கிறோம், வஸ்துவை பார்க்கிறோம். அதனால மீமாம்சகன் என்ன சொல்றான், அவன் சொன்னதுதான் இது, அவன் சொன்னதே நம்ம திருப்பி அடிக்கிறார் பிரம்மனா. முதல்ல நீ என்ன ஒத்துட்டு இருக்க, எந்த சப்தத்தை சொன்னால் வடிவத்துக்கு அப்புறம்தான் அர்த்தம் வரும். வெற்றி அது மாதிரிதான் வேதம். இந்திரன், அக்னி, சூரியன், வாயு இந்த மாதிரி தேவதைகள்லாம் எப்பொழுதும் இருக்கு, சப்தம் இருந்துட்டே இருக்கு. அந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை பெருமாள் தெரிஞ்சு வச்சுருக்க சர்வேஸ்வரனாச்சு. இந்த சப்தம் இந்திரன் சொன்னா இந்திரன் வஜ்ராயுதத்தோட இருப்பான், இவன் சஹசிராட்சன் ஆயிரம் கண்களோட இருப்பான் அப்படின்னா ஒரு வடிவம் இருக்கு அவனுக்கு. அந்த வடிவத்தை வச்சிருந்து பெருமாள் இந்திரனை சிருஷ்டிக்கிற, இந்திரனை சிருஷ்டிக்கிற. முதல்ல இந்திரன் ஒரு சப்தம், அந்த சப்தத்தினால ஒரு வடிவம் தெரிகிறது. இந்திரனுடைய உடம்பு எப்படி இருக்கும், இந்திரன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிகிறது. தெரிஞ்சுனானாக்கா அதற்கு அனுகுணமாக, அந்த இந்திர சப்தத்துக்கு அனுகுணமாக, இந்திர வடிவத்துக்கு அனுகுணமாக பெருமாள் வந்து சிருஷ்டிக்கிறார். பெருமாள் சிருஷ்டிக்கிறார். இப்படி சிருஷ்டிச்சுட்டாக்கா இந்த வியக்திகள் பயன் இருக்கும். அவன் கேட்டானோ பெருமாள் சிருஷ்டிச்ச, இப்ப உடம்பு வந்தது, அது கழிவு வந்துட்டு அது போயிடுமாமா போயிடும். ஒரு இந்திரன் வந்தான், பிறந்தான், இந்திரன் கொஞ்ச நாள் இருந்தான், அதுக்கப்புறம் அவன் போயிடுறான். அடுத்தது இன்னொரு இந்திரன் அதை மாதிரி சிருஷ்டிக்கிறார். இத மாதிரியே பிரக்கிரியை போயிட்டே இருக்கும். இது சிருஷ்டி பிரக்கிரியா. இந்த சிருஷ்டி பிரக்கிரியில இந்த மாதிரி கிரமம் வந்துட்டேதான் இருக்கும். சப்தம் முன்னாடி நிற்கும், சப்தத்துக்கு ஏத்த மாதிரி உடம்பு வந்துட்டு இருக்கும், அதை சிருஷ்டிக்கிறார். அது விரிகி இருக்க நெல்லு, நெல்லு அத மாதிரி ஆடு, அத மாதிரி தயிர், யவம், எந்த திரவியம் சொல்றோமோ அதுக்கும் இதான் சமாதானம். எல்லா வஸ்துக்களுக்கும் சப்தம் முதல்ல வந்தது, சப்தத்துக்கு அனுகுணமாக வடிவம் வந்தது, அந்த வடிவத்துக்கு அனுகுணமாக பெருமாள் சிருஷ்டி பண்ற. ஒவ்வொரு இந்திர வியக்தியையும் மனசுல நினைச்சுக்கிறார் பெருமாள். அதுக்கு அழகா ஒரு உதாரணம் சாய்க்கிறார் பிரம்மனார். ஒரு குலாளன் இருக்கான், ஒரு பசவன். அவன் என்ன பண்றான், பானை சட்டி இதெல்லாம் அவன் பண்றான். பண்ணச்ச அவன் மனசுல தெரியறதா இல்லையா, பானை என்ன எப்படி இருக்கும், சட்டி என்ன எப்படி இருக்கும், அகல் என்ன எப்படி இருக்கும், மடக்கு என்ன எப்படி இருக்கும், எல்லாம் அவனுக்கு தெரியறது மனசுல வச்சுட்டு இருக்கான். அந்த ஆகாரத்தை, மனசுல இருக்கக்கூடிய ஆகாரம் இருக்கிற வடிவம், அதை வச்சுட்டு அவன் பிரவர்த்திக்கிறான். மனசுக்குள்ள வச்சுட்டு கடம், இதை ஒரு கடத்தை பண்றேன், கட கடன்றது சப்தம் அப்படியே இருக்கு, அதனுடைய பொருளும் அப்படியே இருக்கு வடிவம். ஆனால் அதனுடைய வியக்தியை மாத்திரம்தான் இவன் பண்ணிட்டு இருக்கான். அந்த கடமான தோசை கடை இருக்கே அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல நமக்கு கடன்னு எப்படி இருக்குன்னு தெரியும், மனசு சொல்ல தெரியும், ஆனா கடை இங்க காணும். அதே ஒரு கொஷவன் அவன் மனசுக்குள்ள அந்த கடத்தினுடைய வடிவத்தை நினைச்சுட்டு கடத்தையும் பண்ணிடுறான். அது உபயோகப்படுறது, உடஞ்சி போறது, நாசத்தை அடையிறது, திருப்பி இன்னொரு கடை வர்றது. இந்த பிரக்கிரியை தான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அங்கேயும் சப்தம் முன்னாடி இருக்கு, அப்புறம் அதுக்கு அர்த்தம் வடிவம் வருது, அதுக்கு ஏத்த மாதிரி வியக்தி வருது, வஸ்துவே உண்டாகுது. அந்த மாதிரிதான் இங்கேயும் இந்திரன் ஒரு தேவதை, அந்த சப்தம் இருக்கு, இந்திரன் சப்தம், அந்த சப்தத்தை கொண்டு அதனுடைய வடிவத்தை தெரிந்துண்டு ஒரு இந்திர தேவதையாக பெருமாள் சிருஷ்டிக்கிற, அக்னி தேவதையாக சிருஷ்டிக்கிற, ஒவ்வொரு தேவதைகளாக சிருஷ்டிச்சு அதற்கேத்த மாதிரி அதுக்கு உடம்பு கொடுத்து ஆயுஷம் கொடுத்து பண்ணி வைக்கிற பெருமாள். இப்படி சொல்றதுனால என்ன ஆயிடுது, இந்திர வியக்திகள் மாறிண்டே இருக்கும், இந்திர ஆகாரமானது மாறாது. வியக்திகள் மாறுறதுன்னு என்ன அர்த்தம், ஏதோ ஒரு ஜீவன் அவன் பண்ண புண்ணியத்தினால
இந்திரனா வரான், அவனுக்கு அந்த ரூபம் கிடைக்கிறது. வஜ்ராசம் ஆயிரம் ஆயிரம் கண்ணுடையவன் அப்படின்லாம் அவனுக்கு வருது. அது எந்த வியக்தி வரான்றது பெருமாளுக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் பண்ண புண்ணியத்துக்கு உணவுதான் கொடுக்கணும். அந்த மாதிரி பெருமாள் சிருஷ்டிக்கிற, அதனால சப்தம் நித்தியம்தான். அதாவது வேத வேதான்றது நித்தியமா தான் இருக்கு. அந்த நித்தியமான வேதத்துல இந்திரன் ஒரு சப்தம் இருக்கு. அந்த இந்திர சப்தத்துக்கு அனுகுணமாக வடிவத்தை ஆலோசிச்சு பெருமாள் சிருஷ்டிக்கிற. இந்த மாதிரி ஒவ்வொரு வியக்திகளையும் சிருஷ்டிக்கிற. அதனால வேத சப்தேத்தேவாதவ் தேவாதீனாம் சகாரசா அப்படிங்கிறது புராணம். வேத சப்தங்களை கொண்டே அதிலிருந்தே தேவதை புராணவாளுக்கு உடம்பு எப்படி இருக்கும், ரூபம் எப்படி இருக்கும், சக்தி எப்படி இருக்கும்னு சிருஷ்டிக்கிற. ஏன்னா வேத லட்சணம் சொல்லிட்டு போயிடுச்சு. லட்சணத்துக்கு லட்சியத்துக்கு அனுகூலமா தான் லட்சணம். ஒரு இந்திரனே எப்படி இருப்பான்னு சொல்லி கொடுக்கறது இந்த சாமுதிரிகா லட்சணம்னா சொல்லுவா. அந்த சாமுத்திரிகா லட்சணத்துல உத்தமமான ஸ்திரி எப்படி இருப்பா, மத்தியமமான ஸ்திரி எப்படி இருப்பா, அதமமான ஸ்திரி எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு போறோம். அதுக்கு அனுகுணமாக தான் பெருமாள் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு தான் சொல்றார். அந்த மாதிரிதான் இங்கேயும் இந்த மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி சிருஷ்டிச்சுட்டே வர்ற பெருமாள். அதனாலதான் சூர்யா சந்திரம சௌதாதா யதா பூர்வம் அகல்பயது அப்படின்ட்டு. சூரியன் சந்திரன் இவாளெல்லாம் எப்படி முன்னாடி இருந்தானோ, அவ ரெண்டு பேர் இருந்தாலோ, அத மாதிரியே இப்பயும் சிருஷ்டிக்கிற பெருமாள். யதா பூர்வம் முன்னாடி எப்படி இருந்தாலோ போன சதுர யுகத்துல, அந்த மாதிரி இந்த சதுர யுகத்திலையும் சிருஷ்டிக்கிற. அதனால யதா பூர்வம்னு அர்த்தம். அது மாதிரிதான் எல்லா இடத்துல அப்படி பண்ணிட்டாக்கா நித்யா நித்திய சயோகமே வராது. சப்தம் இருக்கு உண்மையாக, அந்த சப்தத்துக்கு அனுகுணமாக வடிவம் இருக்கு, அந்த வடிவத்துக்கு அனுகுணமாக வியக்தி வருது. அந்த வியக்தி வரும் போகும், ஆனால் சப்தம் அப்படியே நின்று அதை காமிச்சு கொடுக்குறது நம்ம. இதுக்கு பேர் தான் சப்தார்த்த சம்பந்தம்னு சொல்ற. அம்மா அப்படின்னாக்கா மாதான்னு அர்த்தம், தாயார்ன்னு. எந்த காலத்துலயும் அந்த தாயார்ன்றது மாறவே மாறாதே. அம்மானாக்கா தாயார் மாதா, அப்பானாக்கா பிதா தந்தையார். இது எப்பொழுதும் மாறுறதில்லை. இந்த சப்தத்துக்கு இதான் அர்த்தம்னு சொல்லி சப்தார்த்த சம்பந்தம் நித்தியம், அது மாறவே மாறாது. அப்படி இருக்கிறதுனால இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சப்தங்கள், அந்த சப்தங்களுக்கு அர்த்தம், அதனுடைய ரூபம், அதை எல்லாத்தையும் ஆலோசிச்சு ஆலோசிச்சு பிரமா சிருஷ்டிக்கிறேன். அப்படி சிருஷ்டிக்கிறதுனால இந்த இடத்துல எந்த விரோதமும் நமக்கு வர்றதில்லை, எந்த விரோதமும் நமக்கு வர்றதில்லை. ஏன்னா இது வேதத்தினுடைய சுரூபம் இதுதான். லௌகிகத்தையும் அப்படிதான் இருக்கு, வைதிகத்தையும் அப்படிதான் இருக்கு. அதனால இந்த விரோதமே ஆட்சேபிக்க முடியாது. சப்தத்துல விரோதம் வரும்னு ஆட்சேபிக்கிறான். ஏன்னா அந்த சப்தத்துல இருந்தா இந்த பிரவர்த்திக்கிறது சிருஷ்டிங்கிறதே. பூரிதி வியாகரத்து பூவம் அசிருஜத பூஹு அப்படின்னு சொன்னாராம் பெருமாள். சொன்ன உடனே இந்த பூமியானது உற்பத்தி ஆச்சு. பூமி முதல்ல சப்தம். அது சொன்ன அந்த பூமி எப்படி இருக்குமோ அதுக்கு அனுகுணமா பூமியானது சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு லோகங்களும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் இந்த வேத சப்தங்களை கொண்டே சிருஷ்டிக்கப்படுகின்றன. அதனால இது என்ன விரோதம் இருக்கு. இன்னொன்னு ஒண்ணு கேட்டான், இந்திரன் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த இந்திரனுக்கு உடம்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்களோ, இந்திரன் அழிஞ்சு போடுவானே. இப்ப நான் ஒரு இந்திரனை குறித்து யாகம் பண்றேன், அந்த இந்திரன் கொஞ்ச நாள் அவன் போயிடுறான், இன்னொரு இந்திரன் வரான்னு வச்சுக்கலாம். அப்போ முதல்ல நான் யாகம் பண்ணேன் அந்த இந்திரனை குறித்து, அடுத்த வர்றவன் வேற இந்திரன் தானே, நான் ஆராதிச்ச இந்திரன் வேற, இப்ப இருக்கிற இந்திரன் வேற, நான் யாரை ஆராதிச்சனோ அவன் தானே எனக்கு பலனை கொடுக்கணும். இப்போ இன்னொரு இந்திரன் எப்படி எனக்கு கொடுப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருக்கு. அதற்கு தத்துவம் தாகலாவதற கேள்வி கேட்டு அது சமாதானம் சாதிக்கிற சுவாமி தேசிகன். வாஸ்தவம் தான், இந்திரன் முன்னாடி இருந்தான், இன்னொரு இந்திரன் வந்துட்டான்,
போன இந்திரனை குறிச்சு தான் யாகம் பண்ணோம், இந்த இந்திரனை குறிச்சு பண்ணலையே, எப்படி பலன் கொடுப்பான்? அவன் பண்ண அவன் ஆராதிக்கப்பட்டவன், இவன் ஆராதிக்கப்படல, எப்படி பலன் வரும், யார் இந்த பலன் தருவா அப்படின்னு கேள்வி. அதற்கு சமாதானம், அந்த இந்திரனும் பலத்தை கொடுக்கல, இந்த இந்திரனும் பலத்தை கொடுக்கல, எந்த இந்திரனும் பலத்தை கொடுக்கல. அந்தந்த இந்திரன் இருக்காளே அவளுக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய எந்திரமான் நாம் பலத்தை கொடுக்கிறான். பிரம்மன் சொல்லிட்டு அகம் மிதம் விஜயானம் போக்தா சப்ரபு ரேவசே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் தான் அனைத்து யாகங்களுக்கும் போக்தா, நானே பிரபு. பிரபுன்றதுக்கு பலப்பிரதான் அர்த்தம் பண்றேன் பாட்சிகார், நானே பிரபு, நானே பலத்தை கொடுக்குறேன். அதனால அனைத்து கர்மாக்களினாலேயும் ஆராதிக்கப்பட்டவன் எம்பெருமானே, அனைத்து கர்மாக்களினாலே ஆராதிக்கப்பட்ட எம்பெருமான் அவன் பலத்தை கொடுக்கிறான். நீங்க கேட்ட கேள்விக்கு இதான் எல்லா கர்மாக்களுக்கும் ஆராத்திய பூதனா இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அந்த ஆராத்தியனான எம்பெருமான் அனைத்து கர்மாக்களுக்கும் பலத்தை அனுகிரகிக்கிறான். சரி, அப்படியே இந்திரனை எதுக்கு ஆராதிக்கணும்? இந்திரனை ஆராதிக்க வேண்டாமே, நேர பெருமானையும் ஆராதிச்சு போயிடலாமே. ஏன்னா இந்திரனை ஆராதிச்சு அந்த இந்திரன் மூலமா பெருமானுக்கு திருப்தி வந்து அதன் பிறகு பெருமாள் பலத்தை கொடுக்கணும். இந்திரன், இந்திரன் ஆராத்தியன், அவனுக்கு திருப்தி, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரியாமியான எம்பெருமான் அவனுக்கு திருப்தி, அதன் பிறகு பலத்தை கொடுக்கணும். அதுக்கு பதிலா பெருமாளே பலத்தை கொடுத்துட்டு போயிட்டுமே, பெருமாளே ஆராய்ச்சி அப்ப எல்லா யாகத்திலையும் பெருமாளே ஆராய்ச்சி பண்றான், பெருமாளே ஆராதிக்கப்படுகிறான், அவனே பலத்தை கொடுக்கறான்னு சொல்ல வேண்டியதுதானே வேதம், ஏன் இதை மாதிரி சொல்லல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்களா? அதற்கும் சமாதானம் சாதிக்கிறார் தத்துவம் தாகலாபுத்திர சுவாமி. இது வந்து அத்தரிக சரத்துல இதெல்லாம் பதில் சொல்லிருக்கேன். வேண்டாம், அதுக்கு சொல்ற வாஸ்தவம் நீங்க கேட்கறது பெருமாளே இங்க ஆராத்தியன், கீதையிலையும் அப்படிதான் சொல்றேன் பெருமாள். ஆனால் ஏன் இதை மாதிரி பண்ணணும்னாக்க, இந்த தேவதைகள்லாம் ஆசைப்படுறார், நான் வந்து எல்லா ஒவ்வொரு கர்மாக்களுக்கும் நாங்கெல்லாம் தேவதையா இருக்கணும், நாங்கெல்லாம் ஆராத்திய தேவதையா இருக்கணும் அப்படின்னு அவன் எல்லாம் பெருமாளை பிரார்த்திக்கிறானா. அதுக்கோசரம் பெருமாள் என்ன பண்றாருனாக்க, இவனுக்கு எல்லாம் வரம் கொடுத்துருக்க, அதனால ஆராத்திய தேவதையா அங்க இருக்காவா. அதனாலதான் யாம் யோ யோ யாம் யாம் தரும் பக்தா ஸ்ரத்தையாச்சதும் உச்சதி, யார் யாரு எந்த எந்த என்னுடைய உடம்பா இருக்கக்கூடிய தேவதைய ஸ்ரத்தையா யாகம் பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ, பூஜிக்கணும்னு ஆசைப்படுறாளோ, அவளுக்கு அந்த ஸ்ரத்தைய நான் கொடுக்குறேன். ஆனால் அவன் எப்படி யாகம் பண்ணானோ, எப்படி எந்த தேவதையை ஆராதிச்சானோ, எனக்கு தான் அதெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிற கீதையில. அதனால எப்படி யாகம் பண்ணானோ அவள தேவத்தையெல்லாம் கேட்கிறா, பிரார்த்திக்கிறா. ஏன்னா எவ்வளோடி சகசிராணி விட்டு மாறாத்திய பத்தபூ குணத்ரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவா நிதி சுஸ்ருமாம் ரிஷிகன் சொல்றான். அவ கேட்டிருக்காளாம், என்னன்னு கேட்டிருக்கா, பெரியவாள்லாம் சொல்றாளாம், என்ன காலத்திலையும் யுக கோடி சகசிரங்கள், கோடி கோடி யுக யுகங்கள், அந்த சகசிர ஆயிரக்கணக்கான கோடி யுகங்கள்ல விஷ்ணு ஆராதிச்சு நான் வந்து திருப்பி திரைலோக்கிய காத்திருத்தமும் லோகத்துக்கும் நான் பிரம்மாவா இருக்கணும் அப்படின்னு ஆராதிச்சு வாங்கிட்டேறான் பிரம்மா. அவ்வளவுதான் அவர் புத்தி. அவர் ஆராயண மன்னேரு நாராயணா எனக்கு மோட்சத்தை கொடுத்துறேன் அப்படின்னு கேட்கலாமே. கர்மா படித்து விடுறது பிறகுக்கு சம்பந்தம், இந்த மூணு லோகத்துக்கும் தாத்தாவா இருக்கேன், அதுவே எனக்கு போறும்னு அவருக்கு தோணி வருது. அப்படி வந்து ஸ்லோகம் தெரிஞ்சுன்னு இருக்கிறார் பரதேவதா பாரமாத்திய அதிகாரத்தையும் என்னமோ. அதனால இந்த மாதிரி எல்லா தேவதைகளும் பிரார்த்திக்கிறா, பிரார்த்திச்சுட்டு கொடுக்குறார். சரி, நீங்க எல்லாம் ஆராத்தியாளா இருங்க, உங்களுக்கு அந்த நியாமையே நான் உள்ள உட்காந்துருப்பேன், என்னதான் அவ ஆராதிப்பா உங்க மூலமா. அப்படி பண்ணினாங்க, அதற்கு நான் வந்து பலத்தை கொடுப்பேன். அதுக்கு அழகான உதாரணம் ஒண்ணு சாய்க்கிறாருங்க, ஸ்ராத்த பௌத்ரு திஜவசு அதையினே அப்படின்றது. ஸ்ராத்தம் நடக்கிறது ஆத்துல, ஸ்ராத்தம் நடக்கச்ச எல்லாரும் இந்த ஸ்ராத்தம் ஸ்ராத்தம்ன்ற
இரு நடுவுல வர்றது தப்பு. ஸ்ராத்தம் ஸ்ரத்தையா பண்ணப்படுறதுனால ஸ்ராத்தம் ஸ்ராத்தம்னு தான் சொல்லணும். இந்த ஸ்ராத்தம் பண்ற மொழியோ அத ஒரு சுவாமியும் நம்ம ஆஹ்வானம் ஆவாகனம் பண்றோம். ஒரு சுவாமியை பிரார்த்திச்சு என்னுடைய பிறகு தான் பிதாமகா தேவர இழந்து நிற்கணும் பித்ருஸ்தானத்துல. இப்ப அவர் எனக்கு தான் இல்லை, ஆனா நான் அவரை கூப்பிட்டு நான் ஆவாகனம் பண்றேன். அந்த சுவாமி இழந்தவள பண்ணி அவரை ஆவாகனம் பண்றேன். பிதா பித்ரு பிதாமக பிரச்சாமகான தேவரி இழந்தவள் நடிக்கணும். இன்னொரு சுவாமியை கூட்டி நீர் விஷ்ணுதேவரா இருந்துடணும், இன்னொரு சுவாமியை நீர் விஷ்ணுவா இருந்துடணும். ஆவாகனம் பண்றோம், ஆவாகனம் பண்ணிட்டு அந்த பிராமணனுக்கு தான் நம்ம எல்லா பூஜாத்தையும் பண்றோம். அவருக்கு கால் வந்து விடுறோம், பாத பிரக்ஷாலனம் பண்ணி அவருக்கு வேண்டிய வஸ்திரத்தை கொடுத்து சந்தனம் கொடுத்து குற்பம் கொடுத்து இதை கொடுத்து நல்லா அற்புதமான சகலவித சிராத்த பதார்த்தங்களோட போஜனம் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் தட்சிணம் கொடுத்துரும். எல்லாம் கொடுத்த உடனே அவ ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறா. இப்போ அந்த இடத்துல எப்படி இந்த பிராமணால நம்ம இது சந்தோஷப்படுத்தினோம்னாக்க பிரீதி பண்ணாக்க அவ ரூபமா இருக்கக்கூடிய பித்ருக்கள்லாம் ஆனந்தப்படுறா, பித்ருக்கள்லாம் சந்தோஷமா நம்மளை அனுகிரகிக்கிறா. அத மாதிரிதான் இந்த தேவதைகள்லாம் பெருமாளுக்கோசரம் பெருமாள் உள்ளுக்குள்ள உட்காண்டிருக்கு. இந்த தேவதைகள்லாம் கர்ம தேவதைகளா வந்து நிற்கிறா. அவள் ஆவாகனம் பண்றோம், இந்திர மாவாகியாமி அக்னி மாவாகியாமி அப்படின்னு ஆவாகனம் பண்றோம். ஆவாகனம் பண்ணி அவளுக்கு அபிஷம் சமர்ப்பிக்கணும். அபிஷம் சமர்ப்பிச்சா அவ சந்தோஷமா வாங்கிக்கிறார், வாங்கிட்டு கடைசியில் அதனால அவ திருப்தாளாரா. அவ பிரீதாளானக்க உள்ளுக்குள்ள இருக்கிறது எம்பிரமான பிரீதனாய் நம்மளை அனுப்பிக்கிறான். வந்து இதுல வரதா இருந்தாலும் சதுமுகப்புறமா அஸ்வமேத யாகம் பண்ற தேவதைகள்லாம் வந்து இருக்கா தங்களுக்கு பாகம் வரப்போறது பாகம் வரப்போறதுன்னு கதிர்பாகம். அந்த சமயத்துல பெருமாள் என்ன பண்ண அந்த பாகத்தெல்லாம் தான் வாங்கி விட்டேறான். என்ன வாங்கி இந்திராதி தேவதைகளுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, நமக்கு அவிர்வாகமே வரலையே அப்படின்னு. அந்த சமயத்துல பெருமாள் ஆவி போயிடுச்சுட்டார் புண்ணியகோடி மானத்துல. உடனே அவ அவிர்வாகத்தை கொடுத்தா கையில வாங்கிட்டு வாஜால வச்சு பார்க்கணும். ஆனா இங்க அப்படி இல்லை, கண்ணாலேயே அஸ்வமேத யாகத்தினுடைய அபிஷம் இருக்கு, அதனுடைய ரசம் அது பெருமாளா அவதரிச்சு போயிடும். அப்ப பாகம் தான் கிடைச்சிருக்கும், இப்ப பாகம் இல்ல, பூர்ணமா அனுபவிக்கிறா. எல்லா தேவதையிலும் பெருமாள் ஆனந்தமா அனுபவிக்கிறா தேவ பெருமாளை. சத்தத் பதவியில் பகி தேவி துரங்கமேதே துரங்கமேதம் அஸ்வ துரங்கன்னா குதிரை அஸ்வமேதம் சக்கராதையா பூலும் அலப்த பாகாக சக்கர நின்றன் எதிரான வண்ணம் முதல்ல பாக அவமானிக்க முடியும். ஆனால் என்ன ஸ்ரீ மூல்யம், நீயோ யாகத்துக்குலாம் நீ தான் அதிபதி, அதனால அத்தியட்சே மகபதோ தொய் நீ தான் இருந்து விட்டு அந்த இடத்துல ஆவிர் பவிச்சுட்டு பண்ணி கோடி மாணத்துல அற்புதமான அழகு அத்தியர் நல்ல பெருமாளாச்சு. ஏன்னா யா ஜனனி ஜென்மபூமி சொர்க்காதிபதி கரியசி நமக்கெல்லாம் ஜென்மபூமியா இங்க காஞ்சிபுரம் அமைஞ்சு போயிடுத்து, அதனால தேவ பெருமாளை கொண்டாடுறோம். அவ்வளவு அழகா இருந்து விட்டார் பெருமாள். அதை பார்த்து உன தொய் சக்ஷு செய்வேன் ஹைரண்ய கர்ப்ப அபிஷாம் ரசம் அன்பபூவன். அந்த ஹிரண்ய கர்ப்பரான பிரம்மா பண்ண அபிஷ அசுவேத அபிஷ அந்த அபிஷ இவன் ஆனந்தமா கண்களாலேயே பருகிறாளா வாழலாம் அந்த ரசத்தை. அவ்வளவு அழகா தேவப்பெருமாள் இழந்து விடுற அதை அனுபவிக்கிறா. இப்ப பாருங்கோ தேவதைகள் அந்த தேவதைகள்லாம் அவிர்பாகத்தான் வாங்கிக்க வரா, அவிர்பாகத்தான் வாங்கிக்க வரா. சர்வேஸ்வரனும் அந்த யாகத்துக்கே அதிபதி. அவன் வந்து என்ன பண்றான், இவாளுக்கு அனுபவிச்சிருக்கானோ இல்லையோ அதனால இவாள் தேவதைகளா உட்கார்த்தி வச்சிருக்கான். கடைசியில் தானே எல்லாத்தையும் வாங்கிட்டு தன்னையே கொடுக்கிறான், பணத்தை கொடுக்கறான்னு அர்த்தம். ஏன் சர்வ பணப்பிரதன் இவன், அதுக்கோசரம் தான் இந்த ஸ்லோகம் வித்தியாபிச்சது.
அதுல ஏவி கோபாலாச்சார சுவாமி ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் பண்ணுவார். அவர் சொன்னச்சு, முன்னாடி பாகம் தான் கிடைக்கிறதா இருந்தது, பிரம்மா கொடுத்த ஆவிர்பாகத்தை வாங்கினா கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிருக்கும், ஆனா இப்ப என்ன தெரியுமோ, பூர்ணமா கிடைச்சு கொடுத்தேன் எல்லாருக்குமே, பூர்ணம் 100% எல்லாருக்கும் பலன் கிடைச்சு கொடுத்தோம். பொதுவா பலன் கிடைச்சா உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அப்படிதான் பிரிச்சு தருவா, இங்க அப்படி இல்லை, 100% எல்லாருக்கும் பெருமாளுடைய அனுபவம்ன்றது கிடைச்சு கொடுத்தேன். இதுதான் பகவத் பிரசாதம். அதனால தேவதைகளுக்கு எல்லாம் உடம்பு இருக்கு, உடம்பு இருந்தாலும் அந்த உடம்புன்றது நேர இது இல்லை, முதல்ல சப்தம், சப்தத்துக்கு அனுகுணமாக வடிவம் ஆகாரம், அந்த ஆகாரத்துக்கு அனுகுணமாக உடம்புடைய சிருஷ்டி, அது வரும் போகும், அது அனித்யந்தான் வரும் போகும். அந்த இந்திரன் இந்திராதி தேவதையில எத்தனையோ பேர் இருக்கா, அவன் அத்தனை பேரும் நம்ம ஆராதிக்கிற தேவதைகள் தான். அந்த தேவதைகளுக்கெல்லாம் அந்தரியாமியா இருக்கிறவன் எம்பெருமான், அவனே சர்வகர்ம சமாராத்தியனா இருந்து கொண்டிருக்கான். அந்த சர்வகர்ம சமாராத்தியனா போயிட்டதுனால அவன் நமக்கு பலத்தை தான் அனுசரிக்கிறான். அதனால எந்த ஒரு விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை அப்படிங்கிறத இந்த அடுத்த சூத்திரத்தினால சாதிக்கிறேன். அத்தம் திருபரம்பராயினி நமகான்.